அநேகமாக மலையாள படம் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் மூணு தமிழ் படங்கள் இப்போது மலையாளத்தில் எவ்வளோ எத்தனை படம் பண்ணியிருக்கேன்னு தெரியாது, ஆனால் 50 மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்கேன். நினைக்கிறேன் சென்னையிலே இருக்கேன், ஆனால் கேரளாவில் மேக்ஸிமம் இங்கேயே ஒர்க் பண்ணாங்கன்னா எங்கள் கேரளாவிலே தான் இருக்கேன். பேஸ்ட் வச்சிருந்தேன், என்னுடைய ஸ்கூலிங் கொஞ்சம் சென்னையில் இருந்தது. அப்போ அந்த டைமில் என்னுடைய எல்டர் பிரதர்ஸ் ரெண்டு பேர் டைரக்டர்ஸ், இன்ஃபேக்ட் ஒருத்தர் வந்து அன்னைக்கு அசோசியேட் ஆகிட்டு இருந்தார், அப்புறம் டைரக்டர் ஆகிட்டேன். இப்போது வீட்டில் எப்போவும் சினிமா பற்றியே பேச்சு. ஸோ ஐ திங்க் தேட் மஸ்ட் ஹேவ் ஒரு மாதிரி என்ன ஃபீல்டு, இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு என்னை இன்ஸ்டிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் பட் மோரோவர் அவங்க ரெண்டு பேரும் டைரக்டர்ஸ்னால எப்பவும் பேச்சு அதிகமாக வந்து டைரக்ஷன் பற்றி தான் இருக்கும். ஆனால் இவென்ச்சுவலி வென் நான் வந்து சினிமா ஃபீல்டில் சேர்ந்தோம் ஒரு பிரதர்ஸ் மேல ஒன்று, எனக்கு பேசிக்கலி ஃபோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட். ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய ஃபோட்டோஸ் இருப்பேன், அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு பிரதர்ஸ் மேல ஏன் ஒன்று டேக் ஃபோட்டோகிராஃபி, அது ரெண்டும் கற்றுக்கிறதுக்கு விஷுவல் லாங்குவேஜ் கற்றுக்கிறது கொஞ்சம் கூட ஈஸியாக வந்து ஃபோட்டோகிராஃபர் முறையில் முடியும்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அஸ் அசிஸ்டன்ட் டு மிஸ்டர் தோமஸ். அவர் இஸ் நோ மோர், என்னுடைய ஃபஸ்ட்டு குரு அவர் தான் ஃபோட்டோகிராஃபியில். அவர் கூட நான் ஒரு 3-4 மூவிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மிஸ்டர் வசந்த் குமார், ஏன்னா அவர் வந்து அவார்ட் வினர், இஸ் அ பூனே இன்ஸ்டியூட் மேன். இப்போ ஐ திங்க் என்னுடைய ஃபோட்டோகிராஃபி வந்து ஆக்சுவலி என்னுடைய சினிமாட்டோகிராஃபர் எனக்கு வந்து என்னமே மோல்ட் பண்ணது அந்த படங்கள் தான் நினைக்கிறேன். மிஸ்டர் வசந்த் குமாரோட ஏன்னா என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது மேக்ஸிமம் அவங்க. மிஸ்டர் தோமஸ் கூட நான் பேசிக் கற்றுக்கிட்டேன், ஆனால் இவர் கூட தான் நான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூட தான் லாஸ்ட் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் நான் லாஸ்ட்டு ஒர்க் பண்ணது கூட இருக்கு. அப்புறம் இண்டிபெண்ட்டாக ஒரு படம் கல்பனா வசனம், ஒரு ஹொரர் மூவி, அது பிரதர் டைரக்ட் பண்ணது, அதுலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே நிறைய படம் எல்லாம் மேக்ஸிமம் மலையாளம். தமிழில் வந்து நான் 3 படம் தான் பண்ணியிருக்கேன். பிரியாத வரம் வேண்டும், தென்காசி பட்டணம், காசி, இது 3 படம். வானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கல கல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகதையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். சென்னையில் இருக்கனால அந்த லாங்குவேஜ் பேரியர் ஒரு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ஒர்க்கிங் தி வே ஆஃப் திங்ஸ், தி வே திங்ஸ் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட். அப்போ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். இப்போ மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஒரு 92 பண்ண சினிமாட்டோகிராஃபி அவார்ட் போடுற பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த படம். அது தவிர என்னுடைய பேசிக் இன்ட்ரெஸ்ட் டைரக்ஷன்ஸ் அந்த டைரக்ஷனில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் வந்து டைரக்டரல் டெபியூ அவார்ட் கேரளா, அகேன் மலையாள ஃபிலிம்னால கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட் கிடைச்சிருக்கேன். அப்புறம் நான் இதே ஃபீல்டில் நிறைய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ், நம்ம ப்ரொடியூசர், அப்பப்போ சில படத்தில் நடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். டோட்டல் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒருக்கு வெரி ப்ரௌட். அப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வித், நான் வந்து அநேகம் நிறைய டெபு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் பண்ணுறாங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டண்டாக அசோசியேட்டெலாம் ஒர்க் பண்ணி இண்டிபெண்டாக படம் நிறைய படம் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, அதை நான் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். ஒவ்வொரு மூவியும் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் வி ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் க்ரூ மோஸ்ட்லி. ஆனால் நான் வந்து மோல் ஐ கன்சர் மோல் லக்கி, பிகாஸ் நான் வந்து மலையாளத்தில் ஒரு பில்லியன் டைரக்டர் கமல், டைரக்டர் கமல், அவர் கூட நான் க்ளோஸ் டு 20 மூவிஸ் பண்ணேன். இன்னவே செல்ஃப் மை ஸோ மச். நான் அவர் வந்து நல்ல விஷுவல் சென்ஸ் இருக்கிற டைரக்டர், நமக்கு வந்து எந்த மாதிரி இது வேணாலும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்னையும் இன்னையும் ஆரோக்கியமாக இன்னை படி
மலையண்ணார் கண்ணன் மார்கழி தம்பியே மணவாட்டியாக்கும் நேரமாய் வரி நெல்லின் பாடவும் வார்மணி தென்னலும் வேலிக்கொருங்கும் காலமாய் வெள்ளாரம் குன்னிலே வெண்ணிலாவும் பூக்கைத புழையிலே பொன்மீனும் இருளுதே
உயர்வாழ்ச்சிறங்குன்னதின் முன்பு எந்த மண்குடில் இந்த வாதுக்கலி காலச்ச காதோர் திரிக்கும்வ கடுத்தெத்துவான் அத்தாழ பொதி பங்கு வைக்குவான் நீ பதிகன் வழியேகுதா. அதுக்கப்புறம் போட்டோகிராஃபி நிறைய பண்ணியிருக்கேன். இன்னும் பண்ண முடியும்னு எதிர்பார்க்கறேன். ஒரு 30 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் நான் வந்து ஃபீல் இருக்கேன். இந்த 30 இயர்ஸில் வந்து நம்மளுடைய சோஷியல் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு அதே மாதிரி தான் இப்போ வந்து நாங்கள் இந்த ஃபீல்டு இந்த ஃபோட்டோகிராஃபியில் எல்லாம் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து நமக்கு வந்து இமேஜினேஷனுக்கு லிமிட் கிடையாது. யூ கேன் இமேஜின் எனி திங் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அவர் இமேஜினேஷன் அப்சல்யூட்னஸ் வந்து நமக்கு இங்கே எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. முதல்ல அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் அதெல்லாம் கம்மியானால அந்த மாதிரி மிச்சல் கேமரா வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். தட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தது மிச்சல் வந்து அப்படியே கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்கிற பீரியட் இருந்தால் கூட ஏ சான்ஸ் கிடையாது. நிறைய சான்ஸ் இருக்குது. நான் நிறைய ஒரு 3-4-5 மூவிஸாவது வந்து மிச்சலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். தட் வாஸ் மீன் அகேன் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு இதாக ஒவ்வொரு டெக்கேடில் வந்து சேஞ்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சதுங்கிறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியான விஷயம். ஏன்னா ஃபீல் பண்ண முடியுது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது, அண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. அது தட் வாஸ் அ நைஸ் திங். அஃப்கோர்ஸ் ஜனங்களோட வியூவிங் ஆட்டிடியூட் மாறினால நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபி ஸ்டைல் லைட்டிங்கில் வந்து ஷார்ட்ஸ் ஃப்ரேமிங்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வருது. அதை அவங்க ஜனங்களோட வியூவிங் ஆட்டிடியூட் மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸோட ஆட்டிடியூட் மாறுறது வந்து ஜெனரேஷன் கேப்ஸ் வருது எல்லாம். அஃப்கோர்ஸ் டிவி இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து எல்லோரும் இப்போ கேமராமேன். ஏன்னா மொபைல் கையில் மொபைல் ஃபோன் இருந்தால் இவ்வளோ கேமராமேன். அது யாருக்கு என்ன வேணா ஃபோட்டோகிராஃபி மீன் ஃபோட்டோகிராஃபியோட எந்த லெவலுக்கு இருக்காங்க செப்பரேட் அது டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஆனால் அஃப்கோர்ஸ் இவ்வளோ கேமராமேன். நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து நீங்கள் ஃபிலிமில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ டிஜிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன டிஃப்ரென்ஸ்? என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் இட்ஸ் பெர்மனண்ட். அதை நமக்கு தவிர்க்க முடியாது. அதனால் வி ஹேவ் டு அடாப்ட். அதுக்கு தகுந்தமாதிரி இப்போ அஃப்கோர்ஸ் ஃபிலிமில் நம்ம வந்து பண்ண ஒர்க்கோட அதோட குவாலிட்டி அதோட ஆட்டிடியூட் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். கலர்ஸ் அதோட வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இப்போ இது லைஃப்பில் நிறைய மாறுது எல்லாம். நமக்கு எவ்ரி திங் அரவுண்ட் சேஞ்சஸ் எல்லாம் மாறினால இதுவும் மாற்றணும். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளே மாற்றிக்கணும். அதுதான் மெயின். அஃப்கோர்ஸ் அது பெட்டரா இது பெட்டரானு கேட்டால் அது எனக்கு வந்து ஆன்சர் கிடையாது. அந்த டைமில் அது ஓகே. இந்த டைமில் டிஜிட்டல் வந்து இப்போது ஒரு எம் ஃபிலிம் வந்து கொஞ்சம் ரொம்ப வருஷமாக இருந்த டெக்னாலஜி. அதில் வந்து நிறைய அப்டேஷன் எல்லாம் வந்துருக்கு. இப்போ இது வந்து எவ்ரிடே இட் இஸ் சேஞ்சிங், எவ்ரிடே இட் இஸ் இம்ப்ரோவைசிங் எல்லாம் நடக்குது. அதனால் ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் முடிவு கொடுத்து நமக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இது பெட்டராகலாம் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். அடாப்ட் பண்ணி நம்ம எப்படி போவோம் அது கூட போக வேண்டியதுதான். சீக்கா நான் வந்து ஃபிலிமில் வந்து ஃபஸ்ட்டு மெம்பர் அதாவது சீக்கா. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மதர் அசோசியேஷன் சொல்கிறது சீக்கா. அதுக்கப்புறம் இங்கே கேரளாவில் வந்து ஹியூமன் ஃபார்ம் பண்ணி அது செக்ரட்டரியாக இருந்திருக்கேன் ரொம்ப வருஷம். நான் டேரக்டர்ஸ் யூனியனில் இருக்கேன். அந்த மாதிரி வேரியஸ் யூனியன் இருக்கேன். அம்மா ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில் இருக்கேன், எல்லாம் இருக்கேன். ஆனால் சீக்கா தான் என்னுடைய ஒரு பொருள், என்னுடைய நெஞ்சில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு மெம்பர் ஆகணும் மட்டும் இல்லை ஐஃபெக் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் இருக்குது. அதனால் சீக்கா மெம்பர்ஸ் கிட்ட நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்குது. நான் சென்னை வரும்போதில் அநேகமாக ஆஃபீஸ் வருவது சீக்கா. ஐ ஆல்வேஸ் என்ஜாய் பீயிங் பார்ட் ஆஃப் சீக்கா. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் பீயிங் சீக்கா மெம்பர். சீக்கா இருக்கிற ஒவ்வொரு முயற்சி ஐ மீன் எந்த விஷயத்தில் இருந்தாலும் என்னுடைய ஃபுல் சப்போர்ட் மட்டும் இல்லை. இப்போது சீக்கா இந்த இங்கே ஷூட் பண்ணி நம்மளெல்லாம் சைட்டில் போட்டு இப்படி தெரிவிக்கிறதுக்கு என்னுடைய மனம்